எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வாதி ஸ்டடி பிளானட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் செகண்ட் ஒன், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஆப்டிக்ஸில் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வரைக்கும் இருக்க எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஆப்டிக்ஸ் பிளேலிஸ்ட்லையும் கை கார்ட்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட ரெண்டு கேசஸ்க்கான டெரிவேஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்குது, காம்பவுண்டாக இருக்கிறதுனால வந்து அதிகமாக இருக்கும் டெரிவேஷன் அப்படிலாம் இல்லை, ரொம்பவே ஒரு சின்ன டெரிவேஷன், ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் எதுக்கு யூஸ் பண்ணணும், சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பே போதும்ல அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஒரு க்வெஸ்சன் வரும் கரெக்டாக. ஏன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது சிம்பிள் மைக்ரோஸ்கோப், அந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பே போதும், அது பார்க்க சின்னதாக அழகாக இருக்குல்ல, அது பார்த்தாதான் இது எதுக்கு தேவை அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ ஏன் வந்து நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஞாபகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பும் காமிச்சிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லென்ஸ் இருந்துச்சு, ஒரே ஒரு லென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதால் நிறைய மேக்னிஃபை பண்ண முடியாது, ஓரளவுக்கு மேக்னிஃபை பண்ணும், ஆனால் ரொம்ப அதிகமாக அதால் மேக்னிஃபை பண்ண முடியாது. அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஏன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறோன்னா, இதில் ரெண்டு லென்ஸ் வைக்கிறோம், அதில் ஒரே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம், ஓரளவுக்கு மேக்னிஃபை பண்ணும், ஆனால் நிறைய மேக்னிஃபை பண்ணும், ரொம்ப அதிகமாக மேக்னிஃபை பண்ணணும், நம்மளுக்கு எந்த விதமான ஒரு இமேஜில் ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, கிளியர் கட்டான இமேஜ் நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இதில் நம்மளுக்கு ரெண்டு லென்ஸ் இருக்கா, இந்த ரெண்டு லென்சஸும் இருந்துச்சு அப்படின்னா வந்து இது ஒரு லென்ஸு மேக்னிஃபை பண்ணுச்சு, அப்போ ரெண்டு லென்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணோன்னா மேக்னிஃபிகேஷன் அதிகமாயிரும்ல, அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் ரெண்டு லென்ஸ் இருக்குது, ஒன்று பேர் அப்ஜெக்டிவ், இன்னொன்று வந்து ஐபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் நம்ம நார்மலாக பயாலஜி லேப்லலாம் பார்த்துருப்பீங்களா, அதுதான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்ஜெக்டிவ் லென்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் கான்வெக்ஸ் லென்ஸ் தான். அதோடய ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும், ஷார்ட்டான ஃபோக்கல் லென்த் எஃப் நாட். இந்த ஓ எங்கேன்னு வந்துச்சுன்னா அப்ஜெக்டிவ், அதனால தான் வந்து எஃப் நாட். ஸோ எஃப் நாட் அப்படிங்கிறது என்னது, ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ், சின்ன ஃபோக்கல் லென்த், அதனால தான் லென்ஸு சின்னதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்ஜெக்டிவ். ரெண்டாவதாக பெருசாக நம்மளுக்கு ஒன்று இருக்குல்ல, அது பேர் தான் ஐபீஸ். ஐபீஸ் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் லார்ஜர் ஃபோக்கல் லென்த்தில் இருக்கும், அதோடய ஃபோக்கல் லென்த் எஃப்இ, இ எதுக்குன்னா ஐபீஸ். ஸோ அது கொஞ்சம் பெரிய லென்ஸ், அவ்வளோதான் வந்து நம்மளுக்கு வித்தியாசம். ஸோ இது டூ டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கோம். இப்போ நம்ம டெரிவேஷன் பார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். நிறைய பேருக்கு இந்த டயக்ராம் வரைகிறதுல அழிச்சு அழிச்சு திருப்பி திருப்பி வரைஞ்சிட்ருப்போம். இதை வந்து எப்படி ஈஸியாக வரைகிறது அப்படிங்கிற மாதிரி எதாவது வீடியோ இல்லை எதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு இதை ஃபாஸ்ட்டாக எப்படி வரைகிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இது அப்ஜெக்டிவ், இது ஐபீஸ், கரெக்டாக. இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கணும். எதுக்கு நம்மளுக்கு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்னால் அதை மேக்னிஃபை பண்ணி நம்மளுக்கு இமேஜ் வேணும். அப்போது ஏபிங்கிற ஆப்ஜெக்ட் அதோடய ஹைட்டு ஹெச்சில் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இங்கே வச்சுட்டோம். இதுக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ்க்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் வைக்கணும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்னென்னு சொல்லுவோம், யூ நாட். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு யூ நாட், அது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, லைட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி போகும், ஒரு இது வந்து பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சஸ் போச்சுன்னா பாசஸ் த்ரூ ஃபோக்கஸ், எதோட ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ் எஃப் நாட் வழியாக போகுது, இப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ இங்கே வேணால் நீங்கள் யாரோ மாதிரி போட்டுக்கலாம், இங்கே போய் இந்த ஐபிஸை டச் ஆகுது, மறுபடியும் வந்து நம்மளுக்கு ரீஃப்ராக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி போகுது. இங்கே தான் நம்மளோட கண்ணு வச்சு பார்ப்போம். ஐபிஸ் தான் நம்ம பார்க்குறோம்ல, நம்ம நார்மலாக பயாலஜி லேபில் போய் பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று இருக்கும், அது வழியாக நம்ம கண்ணு வச்சு பார்ப்போம்ல, அந்த
அந்த டோட்டல் இதுதான் ஐபீஸ். ஸோ இங்கே தான் நம்மளோட கண் இருக்கும். இன்னொரு செகண்ட் ரே நம்மளுக்கு எது வழியாக போகணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்டிக்கல் சென்டர். ஆப்டிக்கல் சென்டர் வழியாக ஒரு ரே போகுது, இந்த மாதிரி போகுது, மறுபடியும் ரீஃப்ராக்ட் ஆகி கண்ணுக்கு போகும், அவ்வளோதான். இப்போது இந்த ரெண்டு ரேஸும் போய் மீட் ஆகிற பாயிண்ட் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் இங்கே ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். ரெண்டு ரேஸ் மீட் ஆச்சுன்னா அது என்ன, அது இமேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த இமேஜ் எப்படி இருக்கும், உல்ட்டாவாக இருக்கும், ஆப்ஜெக்ட்டு உல்ட்டாவாக இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு லென்ஸ் இருக்குது, கான்வெக்ஸ் வந்து இன்வெர்டட் இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்வெர்டடாக இருக்கா, ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்கிது, ஏ டேஷ் பி டேஷ் ஒரு இமேஜ் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஆகும், இது இங்கே போச்சு இப்படி ரீஃப்ராக்ட் ஆச்சா, நம்ம கண் பார்க்கும் போது, நம்ம இதுக்குள்ளேயே பார்க்கும் போது நம்ம கண்ணில் இருக்க லைட் இப்படி போயிட்டு அப்புறம் இப்படி போய் இப்படிலாம் பார்க்காதில்ல, டேரெக்டாக ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் பார்க்கும். அப்போ டேரெக்டாக இப்படியே தான் பார்க்கும். ஸோ இவ்வளோ சின்ன ஆப்ஜெக்டை இவ்வளோ பெருசாக மேக்னிஃபை பண்ணி காமிக்கிறது நம்மளுக்கு நம்மளோட ஐஸ், புரியுதா? இந்த மாதிரி ரெண்டு லென்ஸ் வைக்கவும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு பெருசாக ஏ டேஷ் பி டபுள் டேஷ் சாரி ஏ டபுள் டேஷ் பி டபுள் டேஷுங்கிற இந்த அளவுக்கு பெருசான ஒரு இமேஜ் கிடைக்கும். எங்கே அப்படின்னா அட் டி. ஸோ அதனால தான் இது கேஸ் ஒன், எங்கன்னா வந்து அட் டி இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, அட் டி. டி என்னது, லீஸ்ட் டிஸ்டன்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன். இதுக்கு பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளுக்கு ஆங்கிள் வேணும், மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்னது, டேன் பீட்டா பை டேன் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா பீட்டா மார்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் ஃபார்மாக இருக்குல்ல, இதை எப்படி ட்ரேஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இமேஜுக்கான ஆங்கிள் பீட்டா, நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பீட்டா. ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, ஐபீஸ்லேருந்தானே நம்ம கண் பார்க்குது, அப்போ இதையும் இதையும் மேட்ச் பண்ணுற மாதிரி இப்படி வரையணும். அது ஒரே டயக்ராமில் வரைஞ்சிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதுக்காக தான் நான் இங்கே தனியாக வரைஞ்சிருக்கேன். ஸோ ஆப்ஜெக்டோட ஹைட் ஹெச், இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சா, இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆச்சு, டியில் ஃபார்ம் ஆச்சா. ஸோ அந்த ஆங்கிள் நம்ம இங்கே கண் இருக்கலாம், அங்கேருந்து இங்கேருந்து வரும். ஸோ அந்த ஆங்கிள் தான் நம்மளுக்கு ஆல்ஃபா, புரியுதா? இப்போ நான் வந்து இன்னும் ரெண்டு சொல்லவே மறந்துட்டேன். இது ஆப்ஜெக்டாக இருந்துச்சு, இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆச்சு. அப்போ இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா யாரோட இமேஜ், அப்ஜெக்டிவ் வழியாக அந்த லென்ஸ் வழியாக பார்த்ததுனால ஃபார்ம் ஆன இமேஜ். அதனால் இந்த டிஸ்டன்ஸ் வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் வி நாட். இப்போது இந்த ஐபிஎஸ் என்ன பண்ணோன்னா, இந்த ஏ டேஷ் பி டேஷாக ஆப்ஜெக்டாக எடுத்துக்கும், வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டு உடனே என்ன பண்ணும், அதை மறுபடியும் ரீஃப்ராக்ட் பண்ணது தான் இந்த டியில் ஃபார்ம் ஆகிருக்கு, புரியுதா? இதுதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, இது ஆப்ஜெக்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் வழியாக போச்சு, ரீஃப்ராக்ட் ஆச்சு, இங்கே வந்துருச்சு, இது இந்த லென்ஸே இல்லை அப்படின்னா முடிஞ்சிச்சு. இது நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம். இப்போது நம்மளுக்கு இன்னொரு லென்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும், இங்கே ரீஃப்ராக்ட் ஆச்சா லைட் இப்படி போகுமா, இந்த ஐபிஎஸ் என்ன பண்ணும், இந்த அப்ஜெக்டிவோட இமேஜ் இது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்ஜெக்டிவோட இமேஜ் இது, அப்ஜெக்டிவோட இந்த இமேஜ் வந்து ஐபிஎஸோட ஆப்ஜெக்ட். ஏன்னா ஐபிஎஸ்க்கு முன்னாடி தானே இருக்கு, அப்போ ஆப்ஜெக்டா. ஸோ ஐபிஎஸ் என்ன பண்ணும், இதுதான் என் ஆப்ஜெக்ட் போல இருக்குது அப்படின்னு இதை எடுத்துக்கிட்டு இதை பெருசாக வந்து மேக்னிஃபை பண்ணி நம்மளுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் செய்யக்கூடிய வேலை. அப்ஜெக்டிவ் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணும், அந்த ஐபிஎஸ் அதை வந்து அதோடய இமேஜாக எடுத்துக்கிட்டு நல்லா பெருசாக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி மேக்னிஃபைடு இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி இப்படி வேர்டிகலாக ஹைட்டாக இருந்துச்சு, இது கீழே ஹெச் டபுள் டேஷ் இதோட ஹைட்டு, ஆனால் வந்து இன்வெர்ட்டடாக இருக்குது. அப்போது இந்த இமேஜ் இன்வெர்ட்டடாக இருக்குன்னா நம்மளுக்கு பார்க்குறதெல்லாம் உல்ட்டாவாக தெரியக்கூடாதுல்ல, கரெக்டாக தானே தெரியணும். அப்போது அந்த இன்வெர்ட்டடாக இருக்க இமேஜை நம்மளோட ஐஸ் என்ன பண்ணும், கரெக்ட் எரெக்டாக மாற்றிடும், ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு டயக்ராம்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ கேட்டாங்கன்னா இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஃபர்ஸ்ட் டூ லென்சஸ் எழுதிட்டு இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோங்க அதை ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் எழுதிட்டு டயக்ராம் நீட்டாக வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ நீட்டாக இந்த டயக்ராம் வந்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த டெரிவேஷன் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு டேன் பீட்டா பை டேன் ஆல்ஃபாவா, டேன் பீட்டா நம்ம கண்டுபிடிக்கணும். டேன் பீட்டா என்னது, இதோட ஹைட்டு ஹெச் டேஷு, அப்போது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அப்போ ஹெச் டேஷ் பை யூஇன்னு சொல்லலாமா, ஹெச் டேஷ் பை யூஇ. ஏன்னா வந்து இந்த ட்ரையாங்கிள் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது, இது நம்மளுக்கு ஹெச் டேஷ்,
இது நம்மளுக்கு யூஇ, இதுதான் நம்மளுக்கு ஆங்கிள் பீட்டா. புரியுதா? இப்போ டேன் ஆல்ஃபா ஹெச் பை டி, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து மேலே கீழே எடுத்துகிட்டு போனோம்னா ஹெச் டேஷ் பை ஹெச் இன்ட்டு டி பை யூஇ அப்படின்னு இருக்கும். இப்போது இதோட இன்னொரு ஃபார்முலா என்னென்னா எம் நாட் இன்ட்டு எம்இ. ஏன் இதை நான் இப்படி எழுதுகிறேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு திடீர்னு டவுட் வரும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மேக்னிஃபிகேஷன் இப்படி டிரைவ் பண்ணிட்டோம். இப்போது உங்களுக்கு திடீர்னு டவுட் வரும், இது என்ன எம் நாட் இன்ட்டு எம்இ, இது எங்கேருந்து வந்துச்சு? எம் நாட்னா மேக்னிஃபையிங் பவர் ஆஃப் அப்ஜெக்டிவ், எம்இனா ஐபிஸோட மேக்னிஃபையிங் பவர். அப்போது டோட்டல் மேக்னிஃபிகேஷனை ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் லென்சஸ். இது ஏன் அப்படிங்கிறது பவர் ஆஃப் லென்ஸுங்கிற ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸும் வந்து நான் டீச் பண்ணியிருப்பேன், அதில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஷார்ட்டாக சொல்லணும்னா ரெண்டு லென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, டூ லென்சஸ் இருந்துச்சுன்னா அது டோட்டல் அந்த சிஸ்டமோட மேக்னிஃபையிங் பவர் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த ரெண்டு லென்ஸோட மேக்னிஃபையிங் பவரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதோட மேக்னிஃபையிங் எம் நாட், அதோடது எம்இ, அதனால தான் இந்த மாதிரி எழுதுகிறோம் எம் நாட் இன்ட்டு எம்இ. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். எம் நாட் இடத்துல என்ன இருக்குது? ஹெச் டேஷ் பை ஹெச்சா? ஹெச் டேஷ் பை ஹெச்சுக்கு இன்னொரு ஃபார்முலா நம்ம லென்ஸுக்கு டிரைவ் பண்ணியிருப்போம்ல, V நாட் பை யூ நாட். ஹெச் டேஷ் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு வி பை யூ, டென்த்துலேயே படிச்சிருப்போம். அதே மாதிரி இங்கே எம்இ இடத்துல என்ன இருக்குது? டி பை யூஇ, டி பை யூஇ. இந்த டி பை யூஇ இது நம்ம எங்கே படித்தோம்? லாஸ்ட் வீடியோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம்ல. ஃபைனலாக நம்மளுக்கு டி பை யூஇன்னு ஒரு ஸ்டெப் வரும், அதுக்கப்புறம் நம்ம டிரைவ் பண்ணோடனே சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் கேஸ் ஒன்னுக்கான ஃபைனல் ஃபார்ம்லாம் ஞாபகம் இருக்கா? ஒன் ப்ளஸ் டி பை எஃப்இ. அதை இங்கே எழுதுகிறேன். ஏன் எழுதுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். அதனால தான் நான் சொன்னேன் ஆப்டிக்ஸ் கண்டினியூஸாக அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் வந்து இது உங்களுக்கு புரியும். ஸோ மேக்னிஃபையிங் பவர் ஆஃப் ஐபிஸ் வந்து லாஸ்ட் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஒரே ஒரு லென்ஸ் வச்சு போட்டால அது இந்த லென்ஸ் தான், அதுக்கான ஃபார்முலா இது வந்துச்சு. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுறீங்க? ஹெச் டேஷ் பை ஹெச்சுக்கு பதிலாக வி நாட் பை யூ நாட், டி பை யூஇக்கு பதிலாக ஒன் ப்ளஸ் டி பை எஃப்இ. புரியுதா? இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஃபார்முலா. இப்போது இந்த ஃபைனல் ஃபார்முலாவை இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா இந்த வி நாட்டுன்னு இருக்குல்ல, வி நாட்னா என்னது? இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், சாரி இமேஜ் டிஸ்டன்ஸ், அதை வந்து நம்ம எல்லுன்னு கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த லென்ஸும் நம்மளுக்கு வரையிறப்போ இவ்வளோ தூரத்தில் இருக்குது, ப்ராக்டிக்கலாக அவ்வளோ தூரத்தில் தான் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வி நாட்டுங்கிறத மோரார்லெஸ் ஈக்குவல் டு எல். எல்னா என்னங்கிறத நான் சொல்கிறேன், வேணா வந்து நோட் பண்ணிக்கோங்க. எல்னா நத்திங் பட் டியூப் லென்த்து, எல்னா நத்திங் பட் டியூப் லென்த்து. டியூப் லென்த்துனா வந்து இந்த ரெண்டு லென்ஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டு லென்ஸுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் டியூப் லென்த். ஓகேவா? இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸு. இன்னொரு ப்ராப்பரான ஒரு டெஃபினேஷன் இருக்குது, என்னென்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன், நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த செகண்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ். இங்கே பாருங்கள், இதுதான் செகண்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ், அண்ட் த ஃபஸ்ட்டு ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபிஸ் அப்படிங்கிறது வந்து இன்னொரு டெஃபினேஷன். ஸோ மோஸ்ட்டாக நம்ம என்ன சொல்லலாம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ லென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வி நாட்டை வந்து எல்லுன்னு மாற்றிக்க போகிறோம். இப்போ வி நாட் இஸ் மோரார்லெஸ் ஈக்குவல் டு எல்னா யூ நாட், யூ நாட்னா என்னது? இந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குதுன்னு எடுத்துக்கலாம்னா ஃபோக்கல் லென்த், ஃபோக்கல் லென்த் இந்த சைடு இருக்கனால நெகட்டிவ். ஸோ என்ன நெக்ஸ்ட் அசம்ஷன் பண்ணுறோம், அசம்ஷன் இல்லை, என்ன நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸில் இருக்குது, இந்த பாயிண்ட் வந்து ஃபோக்கல் லென்த்து, ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ்னு கன்சிடர் பண்ணுறோம். அதே மாதிரி இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, எல் டியூப் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிடுங்க, அவ்வளோதான். வி நாட்டுங்கிறது என்னது? எல். யூ நாட்டு மைனஸ் எஃப் நாட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் டி பை எஃப்இ. ஸோ இது இன்னொரு ஃபார்முலா. ஸோ வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், அக்கார்டிங் டு த சம் என்ன க்வெஷ்சன் கேட்குறாங்களோ அதுக்கேற்ப ஃபார்முலா மாடிஃபை பண்ணி நீங்களே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்.
அந்த இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிறது அட் டி லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன். இதே இதில் இன்னொரு கேஸ் இருக்குது என்ன அப்படின்னா வந்து த இமேஜ் ஃபார்ம்ஸ் அட் இன்ஃபினிட்டி. ஸோ அதுக்கு வந்து எதுவுமே நீங்கள் பெருசாக சேஞ்ச் பண்ண வேணா, கொஞ்சம் லைட்டாக டயக்ராம்ஸ் மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அந்த டெரிவேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம அதை பார்ப்போம். இப்போ கேஸ் டூ பார்த்தீங்கன்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகணும், இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகணும். ஸோ சேம் அப்ஜெக்டிவ் சேம் ஐபீஸு, ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கும் சேம் அதே தான் நடக்கும். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேம் தான். ரெண்டாவது இதில் தான் நீங்கள் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா, நான் என்ன சொன்னேன், இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஐபீஸோட இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்குது. ஒரு இமேஜ் இன்ஃபினிட்டியில் இருக்கணும்னா ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கணும், ஃபோக்கல் லென்த்தில் இருக்கணும். இதுக்கான தியரியும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியும் வந்து காமிச்சிருக்கேன் லென்ஸ் யூஸ் பண்ணி. நீங்கள் பார்க்கலன்னா ஆப்டிக்ஸ் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து இன்ஃபினிட்டியில் இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கணும், ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸில் இருக்கணும். அப்போது இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஏபின்னு ஒன்று வச்சோமா, இது வழியாக லைட் ரேஸ் இப்படி போச்சா, அது ஃபார்ம் ஆகிற இமேஜ் எங்கே போய் இமேஜை ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த்தில் ஃபார்ம் ஆகுது. அதுதான் மேஜர் சேஞ்ச், புரியுதா? சேம் இது இங்கே போய் ஃபார்ம் ஆகுது, அது எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த் இந்த பாயிண்டில் போய் இது இமேஜ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி வந்து இருந்துச்சுன்னா அதுதான் இமேஜ் அட் இன்ஃபினிட்டி கேஸ். ஸோ நம்மளுக்கு வந்து அப்ஜெக்டிவ் வந்து முன்னாடி ஆப்ஜெக்ட் வச்சோம், அதோடய இமேஜ் வந்து ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த்தில் இருந்துச்சு. இப்போது ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த்தில் இருக்க இது என்னது, அப்ஜெக்டிவோட இமேஜாக. ஸோ அப்ஜெக்டிவோட இமேஜ் தானே ஐபிஎஸோட ஆப்ஜெக்டாக அதை எடுத்துக்கோம். ஸோ இதை ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிச்சு. ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோக்கல் லென்த்தில் இருந்துச்சா இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து அப்ஜெக்டிவோட இமேஜ் டிஸ்டன்ஸ் யூ நாட், இது வி நாட், அது நம்மளுக்கு தெரியும். ஐபிஎஸோட இமேஜ் டிஸ்டன்ஸ் யூஇ, அந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஃபோக்கல் லென்த், அதனால் எஃப்இனும் எடுத்துக்கலாம். இது மட்டும் நீங்கள் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டோட்டல் டெரிவேஷன் ஈஸி. ஸோ அப்ஜெக்டிவோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆச்சு, ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த்தில். ஸோ ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த்தில் இருக்க இந்த அப்ஜெக்டிவோட இமேஜ் அதை என்ன பண்ணும், சரி இதுதான் என்னோடய ஆப்ஜெக்ட் போல் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டு இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆயிரும், புரியுதா? இப்போ டெரிவேஷன் பர்பஸ்க்கு போனோன்னா எம் இஸ் ஈக்குவல் டு எம் நாட் இன்ட்டு எம்இ. இப்போ தான் வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் எம் நாட்டுங்கிறது என்னது, ஹெச் டேஷ் பை ஹெச்சா, ஹெச் டேஷ் பை ஹெச்ங்கிறத வி நாட் பை யூ நாட்னு சொல்லலாம். வி நாட்டை வந்து எல்லுன்னு எடுத்துக்கிட்டோம், யூ நாட்டை வந்து எஃப்னு எடுத்துக்கிட்டோம். லாஸ்ட் போட்டது அதே தான், இதில் ஒரு மாற்றமும் இல்லை. எம்இங்கிறது என்னது நம்மளுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், டி பை எஃப்இ. ஏன் இதில் எம்இக்கு டி பை எஃப்இன்னு எழுதியிருக்கேன்னா, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட கேஸ் டூ இமேஜ் ஃபார்ம்ஸ் அட் இன்ஃபினிட்டி ஃபார்ம்லாம் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, டி பை எஃப்இ. ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட கேஸ் ஒனில் நம்ம என்ன எடுத்தோம், ஒன் ப்ளஸ் டி பை எஃப்இன்னு எடுத்தோம். ஏன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட கேஸ் ஒன் ஃபார்ம்லாம் ஒன் ப்ளஸ் டி பை எஃப்இ. இதில் இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகுது, இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம்லாம் கிடச்சிச்சு, டி பை எஃப்இ. ஸோ ஃபைனலாக இங்கே வந்து எடுத்து எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, லாஸ்ட் போட்ட டெரிவேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா இந்த டெரிவேஷனில் உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்காது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த டெரிவேஷன் இப்போது லைட்டாக பார்த்துருக்கீங்கள ப்ரீவியஸ் வீடியோஸ், அந்த பவர் ஆஃப் லென்ஸ் வந்து பாருங்கள், அதில் லைட்டாக அந்த ஃபார்ம்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும். மேஜராக வந்து நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த இருக்க சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வீடியோ டெஃபினட்டாக பாருங்கள். அதை பார்த்துட்டு உடனே இதை பாருங்கள், ஒரு வாட்டி எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஏன் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா, இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் க்வெஸ்சன், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ இதுதான் வந்து இதுக்கான டெரிவேஷன், எதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த சாப்டரில் இருக்க ஒரே ஒரு டாபிக் என்னென்னா வந்து நம்மளுக்கு டெலஸ்கோப். ஸோ டெலஸ்கோப் வந்து ஒரு லாங்கான வீடியோவாக இருக்கலாம், இல்லைனா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை ரெண்டு பார்ட்ஸாக வந்து போட ட்ரை பண்ணுறேன். அதோட நம்மளுக்கு ஆப்டிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஆப்டிக்ஸில் இது வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாமே பண்ணியிருக்கோம். அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சேனலில் மிஷன் 550 ஆர் மிஷன் 450 ஸ்டேட் போர்ட் ஆர் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே டெய்லி என்ன படித்தா 80 டேஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம், 90 டேஸில் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டைம் டேபிள் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம்.
அதெல்லாமே நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அந்த வீடியோவும் சீக்கிரமே வந்து அப்லோட் ஆகும். அண்ட் நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல்ல ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். See you soon. Bye.